வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்ட்ரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஆல்ரெடி பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு ரவுண்ட் மோட்டிவ் டிசைன், பீட் ஒர்க், செயின் ஸ்டோன், நடுவில் ஸ்டோன் ஒர்க் டிசைன் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு இப்போ நான் காட்டுற இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பீட் ஒர்க்குக்கு க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் தான், கொஞ்சம் கேப் தள்ளி அதில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடணும். இப்படி நம்ம ரன்னிங் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும்னா, அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே அப்படி நம்ம சுருக்கி அதை உள் பக்கமாக நம்ம சுருக்கி வைக்க போகிறோம். அதை எப்படி நம்ம சுருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் வந்து பீடுக்கு க்ளோஸ்டாக மட்டும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னம்னா, அந்த ஸ்டிச்சு பக்கமும் க்ளோஸ்டாக இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம ஸ்டார்டிங் அந்த ரன்னிங் ஸ்டிச் ஆரம்பிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த கிளாத்தை சுருக்க போகிறோம். அப்போ நம்ம போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சஸை வந்து கொஞ்சம் அப்படி டைட் கொடுங்க. டைட் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இப்படி சுருங்க ஆரம்பிக்கும். மேலே இருக்கிற நம்மளுடைய பீட் ஒர்க், ஸ்டோன் ஒர்க் எல்லாமே அப்படியே இருக்கும், எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் சுருங்கும். இந்த மாதிரி இப்போ சுருக்கிக்கிடணும். சுருக்கி சுருக்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து டைட் கொடுக்கணும். இது வந்து ரவுண்ட் மோட்டிவ் டிசைன், இந்த மாதிரி ரவுண்ட் டிசைனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம பாருங்கள், அந்த ஃபினிஷிங் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் இன்னர் சைடு, ராங் சைடு எல்லாமே உள்ள போயிடுச்சு. இப்போ நம்ம அதை நாட் போட்டு முடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி ரவுண்ட் மோட்டிவ் டிசைனுக்கு இப்படி நம்ம கேதர் பண்ணி, அதாவது சுருக்கி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம சுருக்கி இந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுடைய ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ ரைட் சைடு பாருங்கள், நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது. இதே மாதிரி அதர் பீசஸையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரோப்பில் எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரோப்பை இந்த மாதிரி சென்டராக இப்படி கொடுத்துக்கோங்க, 1 inch போல், ஒரு 3/4 நமக்கு உள்ள அந்த மோட்டிஃப்க்கு உள் பக்கம் இருக்கணும். இப்போ இந்த ரோப்பையும் அந்த ஒரு மோட்டிஃபையும் சேர்த்தாப்புல அந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போகிறோம். அப்போ ரோப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நார்மல் ஸ்டிச் தான், நாட் மட்டும் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் ரோப் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 3 times நல்லா நாட் நிறையா போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டு முடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்ட்ரா ரோப் தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்தோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ரோப் பக்கமும் அந்த மோட்டிஃப்லேயும் கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு மேலே ரோப் மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதர் மோட்டிஃப், அந்த ரவுண்ட் மோட்டிஃபில் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ரோப் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலாப்பில் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 2 motifs ஜாயிண்ட் ஆயிரும். சென்டரில் அந்த ரோப் வந்து ஒரு பீஸில் மட்டும்தான் இப்போ இருக்குது, ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அதர் பீஸ்லேயும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ரோப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டிச்சஸ் கொடுத்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டிச்சு தான், ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் மாதிரி இப்படி கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த ரவுண்ட் மோட்டிவ் டிசைன் நமக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கீழே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு 6 mm சைஸில் உள்ள ஒரு சில்வர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் சீக்வன்ஸ் மட்டும் ஒரு 2 எடுத்திருக்கேன். இந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருக்கணும். அந்த ரவுண்டு சீக்வன்ஸோடைய ரவுண்டு வந்து பிக் சைஸாக இருக்கணும். எதுக்குன்னா, இந்த சில்வர் பீட்ஸில் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த ஹோல்ஸை மறைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு பிக் சைஸாக ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணிவிட்டு அதை ஸ்டிச் பண்ணணும், அந்த மோட்டிஃபில் ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸில் எப்படி நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் எடுத்துகிட்டு
அதில் எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இப்போ இதை நம்ம எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, மேலே நம்ம ரோப் அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு கீழே கரெக்டாக அந்த பீடை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் கரெக்டாக எடுத்துகிட்டு அந்த ஆப்போசிட் சைடு ரோப்புக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த இடத்துல கரெக்டாக எடுத்து நாட் போட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. நாட் மட்டும் திரும்ப நல்லா போட்டுக்கோங்க. அந்த மோட்டிஃபுக்கு சென்ட்ராக டூ பீட்ஸ் கரெக்டாக இருக்கும், அதுக்கு கிளாத்தில் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸ்டிச் இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு கரெக்டாக ரோப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக கரெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கூட கிராஸாக இருந்துடக்கூடாது. இப்போ சென்ட்ராக எடுத்திருக்கோம். இப்போ ஒரு சீக்வன்ஸை கரெக்டாக அதில் உள்ள நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சீக்வன்ஸ், தென் அந்த 6mm சில்வர் பீட்ஸ், அடுத்து ஒரு சீக்வன்ஸ். இந்த மாதிரி இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு சின்ன சுகர் பீட்ஸ் சில்வர் கலரில் ஸ்மால் சைஸ், அதையும் இன்சர்ட் பண்ணி எல்லாமே உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக அந்த மோட்டிஃப் டிசைன் பக்கம் வரைக்கும் அது வந்துடட்டும். இப்போ இந்த சில்வர் பீட்ஸ் ஸ்மால் சைஸ் சுகர் பீட்ஸ் இருக்கு பாருங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மற்ற எல்லா சீக்வன்ஸ் 6mm பீட்ஸ், அடுத்தது ஒரு சீக்வன்ஸ் இருக்குல்ல, அது வழியாக திரும்ப நீடில் மட்டும் இன்சர்ட் பண்ணிடுங்க. ரிவர்ஸில் கரெக்டாக இப்படி கொடுங்க. கொடுத்துட்டு அதை அப்படி கொஞ்சம் டைட் கொடுத்துருங்க. டைட் கொடுத்துட்டோம்னா இந்த 6mm பீட்ஸ் வந்து அந்த இடத்துல போய் கரெக்டாக ஃபிட் ஆகி இருந்துக்கிடும். ரொம்ப லூஸாக மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அந்த சுகர் பீட்ஸை கொஞ்சம் அப்படி லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நீடில் பக்கம் இருக்கிற த்ரெட்டு டைட் கொடுத்துருங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிடும். இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குது, அந்த இடத்துல இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கிடலாம். நாட் போடுறது வந்து அந்த கிளாத்தில் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நாட் போட்டு முடிச்சிட்டோம். நாட் போட்டு முடித்த உடனே அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டை கரெக்டாக ஒன்று போல் பார்த்து கட் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரியே அதர் ஹேங்கிங்கையும் ரெடி பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லான ஒரு ரவுண்ட் டிசைனில் உள்ள ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சுன்னா மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.